Welcome to the underwater world. Say hello to sharks, rays, octopuses, and many other exotic marine creatures across five aquatic habitats from the rainforest to the deep ocean. Presenting VGP Marine Kingdom ECR Chennai, India's first walkthrough tunnel aquarium. Visit VGPmarineKingdom.in to book tickets today. அவர்கள் வலிமை வாய்ந்தவர் அவர் வந்து ஒரு அப்படிங்கிறதுல வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை அவருடைய அரசியலையும் அவருடைய அதிகார வாழ்க்கையையும் நகர்த்தி கொண்டு போனதுல பெரும்பங்கு வந்து நடராஜன் சசிகலாவுக்கு சசிகலா குடும்பத்தின் மீது ஒரு தீரா பகை மோடிக்கு இருக்குன்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு ஆமா அது இருக்கு அது அதுக்கு வந்து பல காரணங்கள் உண்டு சசிகலா இல்லாமல் ஒரு மணி நேரம் இருக்க மாட்டார்னு நீங்களே மாட்டாரு சொல்லாமே போயிட்டாங்க ஜெயலலிதா அதுல இருந்து என்ன புரியுதுன்னா அவங்க வந்து அது அந்த மாதிரி அடையாளம் காட்ட யாரையும் விரும்பல கூட்டணி ஆட்சி அமைகிற போது ஜெயலலிதா அவர்களை பிரதமர் ஒரு ஐடியால வந்துராஜன் அவர்கள் ஒரு ஒரு எதிர்கால திட்டத்தில் இருந்தார் அந்த திட்டம் வந்து ஏதோ ஒரு காரணத்துல ஜெயலலிதா அவர்களுக்கு ஈர்க்கப்பட்டு கலைஞர் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்தபோது உங்களுக்கு தெரியும் அது எல்லாரும் பலர் பல பேட்டிகளை சொல்லி என் உயரம் எனக்கு தெரியும்னு அவர் அதை உறுதிட்டாரு ஜெயலலிதா அவர்களோ அவங்க ரொம்ப நட்பாக இருந்தாங்க மோடியும் அவங்களும் அவர் இங்கே வந்து கடன் வீட்டில் ஒரு நாள் தங்கி விருந்துகள்லாம் சாப்பிட்டு போனார் அப்போ வந்து இவங்க சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் ரொம்ப இங்கே கொஞ்சம் தனியாக இருக்கேன் எனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் கொஞ்சம் அவர் வந்து ஜெயலலிதா அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு ஒரு நர்ஸ் அவரை வந்து இங்கே தங்க வச்சுட்டு போனார் சுதாகரன் திருமணம் அதே போல் பாலு ஜுவல்லர்ஸ் பாலு ஜுவல்லர்ஸை பொறுத்தளவு அதை தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பயணிக்கும் போது வெளியில் அவங்க பயணிக்கும் போது சசிகலா உடனே சென்று பயணி சசிகலா அவர்கள் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களால் ஒரு மணி நேரம் கூட கடத்த முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது ஒரு ஐந்து கண்டெய்னர்கள் பணத்தோட பிடிபட்டது இல்லைங்களா பணத்தோட கண்டெய்னர் பிடிபடுது அது யார் பணம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வருது வரும்போது சில அமைச்சர்களோட பணம் அப்படின்னா அது தகவல் வருது அந்த அமைச்சர்கள் வந்து கார்டனில் வச்சு ஜெயலலிதாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டது விஷம் கொடுக்கப்பட்டது அதே போல் சசிகலா குடும்பத்தின் மேலே கொலைப்பலி எல்லாம் வந்தது அது வந்து அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பலி அது வந்து துளியளவு கூட வந்து அதில் உண்மை இல்லைன்றது நான் வந்து என்னுடைய கருத்தாக சொல்லலை ஜெயலலிதா அவர்களுக்கும் கோகமாளருக்காக அவங்க யாருமே பேசலை அவங்கள வந்து அடித்து தாக்கப்பட்டு தான் கொண்டு போனாங்க அவங்க வந்து ரத்த காய தொழிலாம் இங்கே போகலை இல்லை நம்ம ஊடகவியலாளர்கள் கர்நாடகாவில் ஒரு பிரபல செய்தி சேனலில் இந்த மாதிரி ஒரு ஒளிபரப்பு நடந்தது அப்படின்னு சில செய்திகள் வதந்திகள் மாதிரி பரவிச்சு அது எல்லாமே எப்படி கர்நாடகாவில் இருக்க செய்தி சேனல் வந்து இங்கே எப்படி அப்பளவில் நின்று எடுத்துட்டாங்களா இங்கே இருக்க இத்தனை ஊடகங்களை தாண்டி சரி இல்லை அவங்க போய் அங்கே என்ன கேமரா போட்டு எடுத்தாங்களா சரி எடுத்தாங்கன்னா அந்த வீடியோ இப்போ வெளியிட வேண்டியதானே அருமசாமி விசாரணை கமிஷன் நடக்கல அங்கே போய் கொடுக்க வேண்டியதானே இல்லைங்க அந்த பாருங்க ரத்தத்தோடு தான் ஜெயிலில் தான் வந்தாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் சசிகலாவிற்கு இல்லை அப்படின்னு பேரை சொல்லி சொல்லிட்டார் அவர் வந்து சின்னம்மா அவர்களுக்கோ இல்லை நீங்கள் குறிப்பிடும் நபருக்கோன்னு சொல்ல சசிகலா அவர்களுக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இது சொல்லப்போனால் தன்னுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்வையும் பணயம் வச்சு தான் இந்த சண்டைக்கு தயாராகிருக்காரு ஜெயலலிதா மறைவருக்குமே அதிமுகவின் மீதான ஈடுபாட்டோடு தான் இருந்தாரா நடராஜன் அதனுடைய வளர்ச்சிக்காக கடைசிக்கு அவர் வந்து அண்ணா திமுக தான் புல் அண்ட் ஃபுல் இருந்தாரு ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில இருந்த போது முதல் முறையா அப்பலோ மருத்துவமனையில அவர் எழுவத்தி ஐந்து நாட்கள் இருந்தாரா எழுவத்தி ரெண்டு நாட்கள் அதுல வந்து உங்களுக்கு நினைவு இருக்குதா யார் வந்து முதல் முறையா ஜெயலலிதா அவர்களை போய் அப்பல்லோ மருத்துவமனையில பார்த்து அரசியல் கட்சி தலைவர் யாருன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா தொல் திருமாவளவனவரும் தான் முதல் முறையா போனார் ஆமா அவர் போனதற்கு பிறகு இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த இருந்து ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் இருந்து முத்தரசன் அவர்களும் போய் பார்க்குறாங்க அதன் பிறகு வைகோ போய் பார்க்குறாரு அதன் பிறகு ராகுல் காந்தி வர்றார் இந்த ஏற்பாடுகளுக்கு பின்னாலையெல்லாம் வந்து நடராஜன் அவர்கள் தான் முழுக்க முழுக்க இருந்தார் தொல் திருமாவளவன் போய் முதல்ல பார்த்தாரு ஜெயலலிதா வந்து அப்போலோ மருத்துவமனைன்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது நடராஜன் மறைவுக்கு பிறகு ஒரு கூட்டம் ஒன்று இரங்கல் கூட்டத்தில் வந்து பேசுறாரு சசிகலாவும் நடராஜனும் இல்லை என்றால் ஜெயலலிதாவே இல்லை அப்படின்னு திருமாவளவன் பேசினார் அது வந்து அவர் எந்த அனுபவத்தில் பேசுகிறாருன்னா அவர் நம்மை விடவும் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தை வந்து அருகில் இருந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய ஆபியஸாக கிடைக்கும் நம்ம பத்திரிகையாளராக நம்ம பார்க்கறத விட அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட்டணி பேச போவார் நடராஜன் அவர்களோட தொடர்ந்து ஒரு நட்புல அது உண்மைதான் அது அது இல்லாமல் அவர் சொல்லி சொல்ல மாட்டார் இல்லையா பொய் சொல்ல மாட்டார் இல்லை இன்னொன்று நடராஜன் அவர்கள் போது நடந்த அந்த அது வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஊடகவியலாளர்களுக்கு மட்டும் இல்லை அரசியலை விரும்பி படுகிற அரசியல் மாணவர்களுக்கும் சரி அரசியல் ஆர்வலர்களுக்கும் சரி அந்த இரங்கல் கூட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் நடராஜன் அவர்கள் இறக்குறாரு அப்போது ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது அப்போ வைகோ அவர்கள் என்ன அறிக்கை வெளியிடுறாரு என்னுடைய திருமணத்தை நடராஜன் அவர்கள் என் ஊரிலேயே வந்து தங்கியிருந்து இரண்டு நாட்கள் தங்கியிருந்து எனக்காக நடத்தி கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் என்னுடைய நண்பனை இழந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு உருக்கமான அறிக்கை அது அந்த அறிக்கையை வெளிவருவதற்கு முன்னால் வரைக்கும் நடராஜன் அவர்களையோ அவர்களையோ சேர்த்து வைத்து ஒரு புகைப்படமோ ஒரு பேட்டியோ ஒரு ஏதாவது நம்ம பார்த்துருக்க முடியுமா சரி இல்லை இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு யாராவது யூகிச்சிருப்போமா கிடையாது அதே கூட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு நடராஜன் அவர்கள் வந்து கூட்டணிகளை தீர்மானிப்பதில் பெரும் பங்காற்றினார்ன்றார் இல்லாத ஒரு விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் சொல்லுவாரா மற்ற தலைவர்கள் கூட கொஞ்சம் கூட்டி குறைச்சி பேசுவாங்க திருமாவளவனவர்கள் எவ்வளவு சிறப்பாக பேசுவார்னு தெரியும் உங்களுக்கு அவர் வந்து கூட்டணிகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றினார்னு அவர் பேசுறாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜான் பாண்டியன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவங்க தான் ஜெயலலிதா அம்மா தான் என்னை கைது பண்ணி சிறையில் போட்டாங்க ஆனால் வந்து அந்த கட்சியை வந்து கூட்டணியில் நான் இருக்கணும் அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கணுன்றதுக்காக நடராஜன் அவர்கள் வந்து என்னை வந்து சிறையிலேயே சந்தித்து ஓட்டு கேட்டார் நானும் வேறு வழி இல்லாமல் என்னுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு போட வச்சேன் அப்படிங்கிறார் இது போக வந்து இந்த ஓவியர் வீரசந்தானம் ஆமாம் ஒருவர் இருந்தார் இல்லையா அவர் வந்து ஒரு தீவிர தமிழ் பற்றாளர் அவர் மூலமாக நெடுமாறன் அவர்களோட அப்போ ஓவியர் வீரசந்தானம் அவர்களை நானும் இந்த ஒரு கலைஞர் தொலைக்காட்சியில் அருள் எழிலன்னு ஒரு ஊடகம் இருந்தார் அவரும் ஒரு முறை வந்து போய் பார்த்தா அருள் எழிலன் தான் என்னை கூட்டிகிட்டு போனார் அவரை பார்க்கறதுக்காக அற்புதம்மாள் கூட வந்திருந்தாங்க இப்போ மூணு பேரும் போய் பார்க்கும்போது அப்போ ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார் யார் வீரசந்தானம் அவர்கள் அவர்கிட்ட வந்து இப்போ எப்படி உடல்நிலையெலாம் இருக்குதுன்னு விசாரிச்சது போகிற அவர் சொன்னார் ஹாஸ்பிட்டலில் நல்லா கவனிச்சிருந்தாங்க பில்லு வந்து ஏழு எட்டு லட்சம் ஆகிடுச்சு நல்ல வேலை ஒரு எம்மன் தான் கொடுத்து என்னை காப்பாத்தினாரு நடராஜன் நடராஜன் அவர்கள் தான் கொடுத்து காப்பாத்தினார் இந்த மாதிரி அவர் ஒரு நம்ம அந்த மக்கள் அதிகாரம் அமைப்பில் இருந்த தோழர் மருதை இணைப்பு வழி அவர்கிட்ட கூட நீங்க பேசினீங்கன்னா நான் அவர்கிட்ட பேசினதில்லை அவர்கிட்ட பேசுன நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அவரும் வந்து நடராஜனோட நெருக்கமான சரி முள்ளிவாய்க்கால் முற்றம் இதுல எல்லாம் பலனெடுமாறினவர்கள்லாம் எவ்வளோ நெருக்கமா இருந்தாங்கன்றது தெரியும் கூட பல இடங்கள அந்த கூட்டத்தில் அந்த இரங்கல் கூட்டத்தில் சீமான் அவர்கள் சொல்றாரு அந்த இதுக்கு வந்து என்கிட்ட பணம் இல்லை நடராஜன் அவர்கள்தான் வந்து ஐந்து லட்சம் ரூபாய் என் கையில் கொடுத்து நீ வந்து மேடையில் அருவின்னு சொன்னாரு உடனே கொடுத்தாரு அப்படின்னு சீமானவர்கள் வந்து ஏதாவது ஒரு மேடையில் அதுக்கு முன்னால் அவர்களை பற்றி பேசியோ இல்லை அவரும் இவர் இருக்கிற ஒரு புகைப்படமோ இல்லை நடராஜன் அவர்கள் சீமானவர்களை பார்த்து பேசுனதை வந்திருக்கா எங்கேயுமே வந்து அந்த கூட்டத்தில் தான் தெரிய வருது அதை ஒட்டி தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சீமானவர்கள் பேசினது இலை இலை மலர்ந்தால் ஈழம் எப்படி மலரும் இது இது வந்து நமக்கு தெரியும் போது சீமானவர்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும் அவர் நம்மளை விட இதில் வந்து இந்த சப்ஜெக்ட்டில் வந்து ரொம்ப டெப்தானவர் ஆழ்ந்த அறிவு உள்ளவர் அவருக்கு தெரியும் ஆனால் கூட அவர் அப்படி பிரச்சாரம் பண்ணார் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யார் காரணம் கருத்தான்னு வச்சு பார்க்கும்போது நடராஜனோட கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும் அதுக்கு வந்து அந்த இரங்கல் கூட்டம்தான் ஒரு சாட்சி இல்லை வெளியே அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும் வெளியே அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா ஒரு வலிமை வாய்ந்தவர் அப்படின்றது எல்லாரும் பார்த்தாரு ஆனால் இதில் பெரிய பேக்கப் சசிகலா நடராஜன் போல தான் தெரிகிற ஜெயலலிதா அவர்கள் வலிமை வாய்ந்தவர் அவர் வந்து ஒரு ஒரு இரும்பு இரும்பு மாணவர் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை அவருடைய அரசியலையும் அவருடைய அதிகார வாழ்க்கையையும் நகர்த்தி கொண்டு போனதுல பெரும்பங்கு வந்து நடராஜன் சசிகலாவுக்கு இருக்குன்றது அதே அளவுக்கு மறுக்க முடியாத ஒரு விஷயம் சரி அதை வந்து நீங்க மறுத்துற முடியாது இதை வந்து ஜெயலலிதா அவர்களும் மறுக்க மாட்டார்கள் இப்போ அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களோ எடப்பாடி அவர்களோ அல்லது முன்னால் வந்து மிக பிரபலமாக இருந்த சைதை துரைசாமி அவர்களோ யாருமே கூட இன்னைக்கு சசிகலா அவர்களை வந்து கடுமையாக எதிர்க்கிற அமைச்சர்களான சி வி சண்முகம் அவர்களோ ஜெயக்குமார் அவர்களோ அவர் கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவர்களோ கூட இந்த கருத்தை மறுத்தர முடியாது நடராஜன் சசிகலா அவர்களுடைய இப்போ அவங்க வந்து முரண்பட்டு நிற்கிறாங்க அது வேறு ஆனால் அவர்கள் வந்து எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துனாங்க எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் கட்சியிலையும் அவங்களோட தலையீடு எந்தளவுக்கு இருந்தது

செல்வம் இருக்குல்ல பணம் அது நிறைய வந்து அந்த இடஒதுக்கீடு கொள்கை நீதி கட்சி கொள்கை அந்த இடஒதுக்கீடு கொள்கை சமூக நீதியை காக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அதை வந்து மாயாவதி அவர்களுக்கும் அவர் நிறைய இது பண்ணார் முலாயம் சிங் யாதவ் அவர்களுக்கும் நிறையா சில விஷயங்களில் யோசனைகள் சொல்லி அது வெற்றிகரமானது அதன் காரணமாக தான் ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது வந்து அவர் முலாயம் சிங் யாதவோட பையன் அகிலேஷ் யாதவ் வந்து ஓடி வந்தார் அவர் வரும்போது அப்போ நான் அங்கே இருந்தேன் அவர் வரும்போது அந்த உடைய இறுதி ஊர்வலம் வாகனம் கிளம்பி கிளம்பிடுச்சு இவர் காரில் இறங்கி எங்களை தாண்டி தான் ஓடுறாரு ஓடி போய் அந்த வண்டியில் ஏறணும் சசிகலா அவர்கள் பின்னால் ஒரு வண்டியில் உட்காந்து வர்றாங்க அதில் வந்து இவர் கையை காமிச்சு ஏறினார் ஒரு அது வந்து சாதாரணமாக வருவாங்க ஒரு அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க அந்த அளவுக்கு மெனக்கெட்டு வர்றது வந்து அவ்வளவு பிரயத்தனப்பட்டுன்னா நம்ம அதுல இருந்து நடராஜன் அவர்களை புரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு அந்த எழுத்தாளர் பேரை எனக்கு சொல்கிறது அவரோட அனுமதி இல்லாமல் சொல்கிறது வந்து சரியாக இருக்குமா நன்றது தெரில ஆனால் உங்களுக்கு சில க்ளூ சொல்கிறேன் அதிலிருந்து புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மோடி அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் கன்னியாகுமரி நாவில் அந்த தேர்தல் பிரச்சாரம் அவர் பிரதமர் வேட்பாளராக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருபோது அவரை ஆதரித்து பேசின எழுத்தாளர் அவர் பிரபல எழுத்தாளர் அவர் ரெண்டு இரண்டு பிரபலமான நாவல்கள் இருக்கார் அவர் வந்து சொன்னார் ஐயா வந்து நான் டெல்லியில் வந்து பிஜேபி கட்சி அலுவலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நபர் இருக்கக்கூடிய இடத்துல நான் திரு நடராஜன் அவர்களை பார்த்தேன் அவரும் என்னை பார்த்துட்டார் ஆனால் எந்த ஈகோ இல்லாமலும் பார்த்துட்டு என்கிட்ட வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு போனார் அதை நான் பார்த்து ரொம்ப பயம் மிரண்டுட்டேன் அவர் அங்கே ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்து வந்தார்னு சொன்னார் அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள் நடராஜன் அவர்கள் இறந்தபோது ஒரு இரங்கல் அறிக்கை இரங்கல் செய்தி வெளியிட்டிருந்தார் பிரணாப் முகர்ஜி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஒருத்தவர் எந்த அரசு பதவியிலையும் இல்லாத ஒருவர் வந்து பிரணாப் முகர்ஜி அவர் குடியரசுத் தலைவராக இருந்து ஒரு அறிக்கையை வெளியிடறதுன்றதுலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் அது போக வந்து பிரணாப் அவர் நடத்தக்கூடிய ஆ ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடிய பொங்கல் விழாவில் பிரணாப் முகர்ஜி அவர்களும் கலந்துகிட்ருக்காரு பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய குடும்பத்திலேருந்து யாராவது ஒருவர் அந்த பொங்கல் விழாவில் ஒருவர் கண்டிப்பாக கலந்துப்பாங்க இதன் மூலமாக அவர் புரிஞ்சுக்கலாம் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இருக்கார் இல்லைங்களா காங்கிரஸ் அவர் வந்து இது பற்றி பல பேட்டிகளில் வந்து நடராஜன் வந்து தேசிய அரசியலில் எவ்வளோ பண்ணால் ஒரு முறை வந்து நடராஜன் அவர்களுக்கு ஃபோன் வந்ததாகவும் நடராஜன் அவர்கள் நீங்களே எடுத்து பேசுங்க ஒரு வேற ஒரு வேலையில் வந்து நீங்கள் எடுத்து பேசுங்க வெளிச்சாமின்னு சொன்னதாகவும் அப்போ வேலுச்சாமி எடுத்த போது எதிர்மனையில் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் பேசினதாகவும் சொல்லியிருக்காரு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து ஒரு முறை வந்து நடராஜன் வந்து அரசியல் சாணக்கியன் அப்படின்னு அவர் கோட் பண்ணியிருக்காரு சரி அது எல்லா பத்திரிகைகள்லையுமே அப்போ பதிவாயிருக்கு முக்கியமான பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் பதிவாயிருக்கு அண்ணாச்சி ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு நடராஜனை பற்றி நிறைய விவரங்கள் தெரியும் திருச்சி வேலுச்சாமி அவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களோட தேசிய அரசியல் பற்றி நான் வந்து ரொம்ப குறி கடைசி காலகட்டத்தில் அவரோட நான் இதை கூட ரவீந்திரன் துரைசாமி துறைசாமிக்கிட்டே நான் கேட்கணும்னு பல முறை நினைத்திருக்கேன் கேட்டேன் என்னன்னா சசிகலா குடும்பத்தின் மீது ஒரு தீரா பகை மோடிக்கு இருக்குன்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு ஆமாம் அது இருக்கு அது அதுக்கு வந்து பல காரணங்கள் உண்டு என்னன்னா அவங்க சோ அவர்களும் காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியர் ஆமாங்க ஜெயேந்திரர் அவர்களும் அவர்களும் ஜெயலலிதா அவர்களுக்கு சில சில வழிகாட்டுதல்களை சில சமயங்கள் ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க அதை ஜெயலலிதா அவர்களும் நடைமுறைப்படுத்தி பார்த்தாங்க அது அந்த காலகட்டத்தில் வந்தது தான் அந்த ஆடு கோழி வழியிட தடை மதமாற்ற தடை சட்டம் இதெல்லாம் பட் அப்போ வந்து நடராஜன் வந்து முற்றியமாக வெறுத்து போய் அவர் திராவிட கொள்கைக்கு எதிராக போகிறீங்கன்ற மாதிரி அவர் கொஞ்சம் கோபத்துலேயும் இருந்தார் அதிருப்தியிலையும் இருந்தார் இன்னொன்று வந்து அவருக்கு என்ன ஒரு பிளான் இருந்ததுன்னா அப்ப வந்து இப்போ மோடி அவர்கள் வந்து தனிப்பெரும்பான்மையாக ஜெயிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் தொடர்ந்து அமைஞ்சிட்டு இருந்தது ஆமா அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அமைகிற போது ஜெயலலிதா அவர்களை பிரதமர் ஒரு ஐடியாவில் வந்து நடராஜன் அவர்கள் ஒரு ஒரு எதிர்கால திட்டத்தில் இருந்தார் அப்போ வந்து அந்த திட்டம் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு ஈர்க்கப்பட்டு விட்டது கலைஞர் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்தபோது உங்களுக்கு தெரியும் அது எல்லாரும் பலர் பல பேட்டிகளில் சொல்லியிருப்பாங்க என் உயரம் எனக்கு தெரியும்னு அவர் அதை ஒதுக்கிட்டாரு பட் ஜெயலலிதா அவர்களும் அதை ஒரு ஈகர்னஸாக இருந்தார் அவரும் அதில் ஆர்வம் காட்டினார் அவருக்கும் அந்த ஆசை இருந்தது அப்புறம் மோடியா லேடியான்னுலாம் அவங்க வச்சாங்க அது வந்து மோடிக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு பின்னால் நடராஜன் தான் இருக்காருன்றது அவருக்கும் தெரியும் அது யார் மூலமாக தெரியும்னா சோ அவர்கள் மூலமாக இந்த மாதிரி இங்கே உள்ள மற்ற சில இது மூலமாக தெரியும் அதில் ஒரு வெறுப்பு இருக்குது பட் வந்து மோடி அவர்களுக்கு வேறு தனிப்பட்ட பகைனா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களோ அவங்க ரொம்ப நட்பாக இருந்தாங்க மோடியும் அவங்களும் அவர் இங்கே வந்து போயஸ் கார்டன் வீட்டில் ஒரு நாள் தங்கி விருந்துகள்லாம் சாப்பிட்டுட்டு போனார் உங்களுக்கு நீ அது பழைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ வந்து இவங்க சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் ரொம்ப இங்கே கொஞ்சம் தனியாக இருக்கேன் எனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் கொஞ்சம் எனக்கு ஒரு அச்சமாக இருக்குன்ற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க அதுக்கு இல்லை ஆனால் ஒன்று உறுதி அவர் வந்து ஜெயலலிதா அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு ஒரு நர்ஸ் அவரை வந்து இங்கே தங்க வச்சுட்டு போனார் மோடி அந்த நர்ஸ் வந்து போயஸ் கார்டனில் இருந்தாங்க சரி ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து அதுவரை வந்து சசிகலா அவர்களும் இளவரசி அவர்களுமே இருந்து ஜெயலலிதா அவர்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தபோது அது இயல்பாக வந்து இன்னொரு ஆள் தலையிடும்போது அது உங்களுக்கு பெண்களுக்கே உரிய அந்த இது தெரியும் இல்லைங்களா சின்ன சின்ன பொறாமைகள் கோபம் கோபதாபங்கள் முரண்பாடுகள் வந்திருக்கு அதில் பிரச்சனை என்னென்னா அந்த நர்ஸு வந்து மோடி அவர்கள் என்னால் இங்கே இருக்க முடியாது நான் வந்துடுறேன் என்னை இங்கே ரெண்டு பேர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ரொம்ப என்னால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லணும்னா அவங்க குஜராத் திரும்பி போயிட்டாங்க அதில் வந்து மோடி அவர்கள் கூட யார் அந்த பெண்கள் ரெண்டு பேர் ஏன் நீங்கள் இது பண்ணாமச்சுருக்கீங்கன்னு கேட்டதாகவும் அப்போ வந்து அது பத்திரிகைகளில் பரபரப்பாக வந்தது அது பல அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க சரி அது உண்மைதான் அது ஒரு காரணம் பிறகு வந்து உங்களுக்கு ஜெயேந்திரர் கைது விவகாரம் நடந்தது அதில் வந்து ஒட்டு மொத்தமாக யார் வந்து கோவத்தில் இருந்தாங்கன்னு தெரியும் ஜெயேந்திரர் கைது பண்ணப்போ எந்த சமூகம் வந்து அதை ரொம்ப தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக பார்த்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அந்த கோபத்தில் வந்து அவங்க இருந்தாங்க அந்த சமூகத்தோட ஒரு இதுவும் வந்து மோடி அவர்களுக்கு பின்னால் இருக்குது அதுக்கப்புறம் ரவீந்திரன் துரைசாமி என்னாச்சிட்ட கேட்டிங்கன்னா வேறு சில காரணங்களும் சொல்லுவார் நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அது சுவாரஸ்யமாக இருக்கும் அவர் பேட்டிலையும் சொல்லலாம் தனிப்பட்ட முறையிலையும் உங்கள்கிட்ட சொல்லலாம் சரி அது ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்கீங்க நம்ம அவர்கிட்டையும் கேட்குறேன் அவரும் சொல்ல வாய்ப்பு இருக்கு நேரம் அதே நேரத்தில் அப்போ சங்கராச்சாரியர் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது அவரை போய் முதல் ஆளை பார்த்தது நடராஜன் போய் பார்த்துட்டு வந்தார் அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நடராஜன் அவர்கள் போய் சங்கராச்சாரியார் அவர்களை சிறையிலேயே போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் ம் நடராஜன் போய் சங்கராச்சாரியார் பார்த்தாருன்றதையும் நீங்கள் சொல்றீங்க இந்த பக்கம் நீங்கள் அப்பளவில் போய் எப்படி திருமாவளவன் போய் பார்த்தாரோ அதே போல் ஜெயலலிதா கைது செய்த உடனே முத முத போய் ஒரு புத்தகத்தை கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு வந்ததும் திருமாவளவன் அதை எப்படி பார்க்கறதுன்னு தெரியலையே எதை யார் கைது செய்யப்பட்ட போது அது சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்ட உடனே திருமாவளவன் தான் அதே நீங்கள் வந்து அவர் திருமாவளவன் அவர்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கணும் நீங்கள் ஏன் வந்து என்ன ஒரு ஆர்வம் தூண்டுதல் நீங்கள் போய் அதை

செய்தியாக வந்து அது பரவி இருந்தது அதை பற்றி நம்ம பேசுகிற எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே யாரோ ஒரு ஒரு நேரடியாக இருக்கார் அவர் இப்பவும் உயிரோடு இருக்கார் செக் பண்ணிக்கலாம் இல்ல பதிவாயிருக்கு பத்திரிகையில நான் அந்த இடத்துல இருந்தேன் ஏதோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருக்கு சந்தேகம் என்ன செக் பண்ணலாம் இல்ல நான் சொல்றேன் சில நபர்களை திருச்சி ஒரு வேலுசாமி அவர்களை நீங்கள் கேட்டுக்கலாம் ஆசிரியர் கி வீரமணி அவர்களை கேட்டுக்கலாம் அவர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை கேட்டுக்கலாம் சசிகலா அவர்கள் இன்னும் இருக்காங்க அவங்க நீங்கள் நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம் பட் ஜுவலர்ஸ் விவகாரத்தில் அப்படி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எந்த ஒரு இதுமே இல்லை அதனால அதுக்குள்ள போறதே ஒரு அநாகரிகமாக தான் நான் சுதாகர் திருமணம் பற்றி அதுதான் பெரிய அவங்களுக்கு ஒரு பேக்லாக் ஆச்சு இவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு அது அவங்களோட அந்த அரசியல் வாழ்க்கையிலாம் அந்த திருமணம் வந்து அது அவங்க அவரு அந்த சிவாஜி அவர்களின் பேத்தியை வந்து ஒரு திருமண விழாவில் தான் தஞ்சாவூரில் பார்த்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் திருமணம் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு அப்போ வந்து அவங்க ஜெயலலிதா அவர்கள் நானே பண்ணி வைக்கிறேன் என் பையனுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவோனோ அப்படி நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பண்ணி வைக்கிறாங்க தாய் ஸ்தானத்துலேருந்து பண்ணி வைக்கும்போது அப்போ தாய்னா அவங்களுக்கு வேறு யாரோன்ற மாதிரி ஒரு கேள்விலாம் வருது இல்லை இல்லை நான் தான் வளர்ப்பு தாயின்ற மாதிரி தத்தெடுக்கிறாங்க சுதாகரன் அவரில் அதில் வந்து சிவாஜி அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு அதில் துளி விருப்பம் கூட கிடையாது அவர் எனக்கு அதில் துளி விருப்பம் இல்லைன்றத சில பத்திரிகையாளர்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு அந்த பத்திரிகையாளர்கள் கூட இருக்காங்க இப்போ ஒரு தமிழ் மகன் ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் அவர் வந்து இப்போது இந்த படை வீடு இது மாதிரியான நாவல் வெட்டுப்புள்ளியின் மிக சிறப்பான ஒரு நாவல்லாம் எழுதியிருக்கார் திராவிட அரசியலை பின்னணி வச்சு அவர் வந்து அவர் என்னுடைய என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயம் இதை சொல்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய எதுவும் பாதகம் இல்லைன்றதுனால நான் அதை பதிவு பண்ணுறேன் தமிழ் மகனவர்கள் வந்து சிவாஜி அவர்களை போய் சந்தித்தது ஒரு பேட்டி எடுக்கிறார் பேட்டியின் போது ரொம்ப இறுக்கமாக பேசினேன் சிவாஜி அவர்கள் பேட்டி முடிந்ததற்கு பிறகு மிக ரிலாக்ஸாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்திருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது இயல்பாக பேச்சினோட அந்த சுதாகரன் திருமணம் அது பற்றிட்டு நான் பேச்சு வருது வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு தம்பி இல்லை அந்த திருமணத்தில் எனக்கு கூட விருப்பம் இல்லை அவங்க முதல் நாள் வரவேற்பு இந்த மாதிரி எதுவும் வந்தாங்க அப்பையும் நான் உள்ளே இல்லை நான் வெளியில் சேர் போட்டி இங்கே உட்காந்துட்டேன் அவங்க யாரையும் நான் வரவேற்கலை எதுவும் பண்ணலை திருமணத்துலையும் வந்து நான் வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு இது பண்ணேன் அது வந்து பிரபு ராம்குமார் தான் அதுக்கு முழு பொறுப்பு நான் அவர் சிவாஜி அவர்களே பதிவு பண்ணதா அந்த பத்திரிகையாளர் என்னோட தெரிவித்தார் அது அந்த அளவில் தான் தெரியும் ஆனால் அந்த திருமணம் வந்து மிக ஆடம்பரமாக படோடவமாக நடந்தது அது நம்ம சின்ன வயசில் பேப்பர்லாம் பிரம்மாண்டமாக பார்த்துருப்போம் இரண்டாயிரம் ஆடுகள் ஐந்தாயிரம் கோழிகள் வெட்டப்பட்டது நகை அந்த ஊர்வலம் அதெல்லாம் விகடன்லாம் அந்த ஃபோட்டோஸ் இருக்குது அப்போ வந்ததெல்லாம் பார்த்துருப்போம் அது வந்து அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்றத பின்னால் சசிகலா அவர்களும் உணர்ந்தார்கள் ஜெயலலிதா அவர்களும் உணர்ந்தார்கள் அதன் அவங்க உணர்ந்தாங்க அது தவறுன்னு அவங்களே உணர்ந்தாங்க நம்ம சொல்ல தேவையில்ல உணர்ந்ததுனால தான் அதன் பிறகு அவங்க அது மாதிரியான தவறுகள் எதையும் செய்யலை ஆடம்பரமான வகைகள் அனுபவிச்சுக்கிறதோ அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை திரும்ப அவங்க குடும்பத்தில் அதன் பிறகு எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துருச்சு அது எதையுமே அவங்க அந்த மாதிரி பண்ணலை அது தவறுன்றதுல மாற்றுக்கறதே இல்லை அதை ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களுமே உணர்ந்துட்டாங்க சரி தவறுன்னு தான் அது ஒரு பெரிய தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பயணிக்கும் போது வெளியில் அவங்க பயணிக்கும் போது சசிகலா உடனே சென்று பயணி சசிகலா அவர்கள் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களால் ஒரு மணி நேரம் கூட கடத்த முடியாது அதிகபட்சமாக அவர் வந்து இங்கே சட்டசபைக்கு வரும்போது மட்டும்தான் சசிகலா அவர்கள் வரமாட்டார் அவர் தலைமை கழகத்திற்கு அவங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்கு இல்லையா அந்த அவ்வை சண்முகம் சாலையில் அங்கே வரும்போது கூட வந்து சசிகலா அவர்களும் அந்த காரில் தான் பலமுறை வந்திருக்காங்க அதுபோக உங்களுக்கு கொடநாடு சிறுதாவூர்னு அவங்க எங்கே பயணம் போனாலும் சசிகலா அவர்கள் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களால் ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது அந்த மூன்று மாதம் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அவர்கள் வெளியேற்றினார்கள் இல்லையா அந்த ஒரு மாதத்தும் அப்போ ஒரு அது வந்து ஒரு காவல்துறை அளித்த ஒரு ரிப்போர்ட்டில் வந்த சில முரண்பாடுகள் அது அதனால் வந்து கோவத்தில் வெளியேற்றினாங்க ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு வலுவடைஞ்சு ஒரு கட்டத்தில் வெளியேற்றினாங்க அதன் பிறகு அவங்களால் இல்லாமல் நம்மளால் முடியாதுன்றதை அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க உணர்ந்துக்கிட்டு திரும்பவும் அவங்கள அவங்களே கூப்பிட்டுக்கிட்டாங்க சட்டசபைக்குள்ள கூட சபாநாயகர் இருக்குல்ல சசிகலா உட்கார்ந்ததாலாம் ஆமா சில சர்ச்சைகள் எல்லாம் இருந்தது ஆமா அது இருக்கு அது பற்றின விவரங்கள் என்கிட்ட போதிய அளவு இல்ல போதிய அளவு சரி ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் முக்கிய தலைவர்கள் அதிமுகவில் இதில் சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் ஆதாயம் பெற்றவர்கள் யார் யாருன்னு சொல்ல முடியுமா இல்லை சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அப்படின்றதுலாம் வந்து டைரெக்டாக எங்கேயும் நடக்கலை இவர் அமைச்சர்னு அது எடப்பாடி அவர்களை அவர் காமிச்சிட்டு போனது தான் டைரெக்டாக அடையாளம் காமிச்சது அதற்கு பின்னால் வரைக்கும் நீங்கள் அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இது பண்ண முடியும் ஜெயலலிதா அவர்கள் எந்த நேர்முக தேர்வையோ இவர் தான் மாவட்ட செயலாளருன்னு தீர்மானம் அவங்களுக்கு அவர் ஜெயலலிதா அவர்களுக்கு அத்தனை மாவட்ட செயலாளர் பேர்கள் கூட ஞாபகம் இருக்குமான்றது தெரில காவல்துறை அதிகாரிகள்கிட்ட மூத்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இவங்க அனுப்புகிற ரிப்போர்ட்டு டெய்லியுமே முதலமைச்சர்ன்ற அடிப்படையில் அவங்களுக்கு சில உளவுத்துறை அறிக்கைகளும் போலீஸ் ரிப்போர்ட்டு சில சிபிசிஐடி ரிப்போர்ட்டு இந்த மாதிரிலாம் போகும் அதெல்லாம் கூட அவங்க வந்து எதுவுமே பார்க் பார்த்தது பார்க்கறது இல்லை அப்படி பார்த்தாலும் கூட சசிகலா அவர்களை தாண்டி தான் அவங்க பார்ப்பாங்க சசிகலா அவர்கள் பார்த்ததற்கு பிறகு தான் பார்ப்பாங்கன்றது மூத்த காவல்துறை அதிகாரிகள்ட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் திரு வரதராஜன் அவர்கள் அவர் கொடுத்த பேட்டியிலையும் அதை உறுதிப்படுத்தியிருக்கார் எந்தளவுங்கறதை அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அது பல ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட கேட்டீங்கனாலும் அதுதான் இதுதான் உண்மை கட்சியிலேயும் வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை நேரில் போயிட்டு கார்டன் இல்லத்தில் சந்தித்தவங்க எத்தனை பேராக இருப்பாங்க ஜெயலலிதா அவர்களோட உட்காந்து பேசினவங்க எத்தனை பேர் அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் அவர் திருநாவுக்கரசு அவர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் பா புதுச்சேரி கண்ணன் அவர்கள் சேலம் கண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த மாதிரியான காலகட்டத்தில் நாவலர் நெடுஞ்செலியன் அவங்க காலகட்டத்தில் தான் பேசிக்கிட்டு இருந்ததே தவிர அதன் பிறகு வந்து பொதுக்கூட்டங்கள்லையோ இல்லை இதில் அசம்பிளிக்கு வரும்போது வணக்கம் வைக்கிற அளவில் தான் இருந்தது மற்றபடி சசிகலா அவர்கள் தான் வந்து யாருக்கு சீட்டு சசிகலா சசிகலா குடும்பத்தினோட பரிந்துரை இருந்தது திவாகரன் அவர்களுடைய பரிந்துரை சில பேருக்கு இருந்தது தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்க அதில் வந்து தலையிட்டா தானே அதை அக்செப்ட் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி அவங்க விட்டுட்டாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே சரி அது அதுக்கு மேலே அவங்களாம் ஆர்வம் காட்ட முடியல எப்பயாவது அரிதிலும் அரிதாக சில பரிந்துரைகளை அவங்க ஜெயலலிதா அவர்கள் மாற்றலாம் இல்லை இல்லை இது வேணாம் இது இருக்கு இவர் இருக்கட்டும்ன்றது அதையும் சசிகலா அவர்கள் அதில் ஒன்றும் தலையிட மாட்டாங்க ஆனால் முழுக்க முழுக்க அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி தான் இருந்தது சசிகலா அவர்கள் தான் நடத்துனாங்க சசிகலா நடத்தினார்னா சசிகலாவுக்கு பின்னால் இருந்து நடராஜன் தான் நடத்தினார் ஈவன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தகவல் சொல்கிறேன் அது யார் அந்த அமைச்சர்கள்னு கேட்காதீங்க அதை நீங்கள் யூகப்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது ஒரு ஐந்து கண்டெய்னர்கள் பணத்தோடு பிடிபட்டது இல்லைங்களா பணத்தோட கண்டெய்னர் பிடிபடுது அது யார் பணம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வருது வரும்போது சில அமைச்சர்களோட பணம் அப்படின்னா அது தகவல் வருது அந்த அமைச்சர்கள் வந்து கார்டனில் வச்சு அவங்கள்ட்ட விசாரணையெல்லாம் ஓ அது என்ன முறையில் நடந்திருக்குன்றதை நீங்கள் யூகிச்சுக்கோங்க நடந்ததாகவும் அவங்களுக்கு ஆளவே காணாமலாம் பேச்சு வந்தது அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டார் மிக அது அ கவனிக்கப்படலாம் அந்த அறிக்கை ஆனால் அது மிக அதிர்ச்சியான மிகப்பெரிய ஸ்கூப் நியூஸ் உள்ள அறிக்கை அவர் வந்து அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐந்து அமைச்சர்களை காணவில்லை ஒரு வாரமாக காணவில்லை அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர்கள் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருந்தார் அந்த ஐந்து அமைச்சர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் அவ்வளவு தண்டிக்கப்பட்ட அமைச்சர்கள் இனிமேல் நீங்கள் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி தண்டிக்கப்பட்ட அமைச்சர்கள் காணாமல் போயிட்டாங்கன்ற அளவுக்கு வெளியில் ஒரு ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களே அறிக்கை விட்டு கவனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த இஷ்யூ இருந்தது கலைஞர் அவர்களும் அது தொடர்பாக அறிக்கை விட்டிருந்தார் அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு தகவல் வருது அந்த அமைச்சர்களை காணவில்லை என்றும் தகவல் வருகிறது இது பற்றி வந்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும்ன்ற ரீதியில் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் அவ்வளவு முக்கியமான அந்த அமைச்சர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் திரும்பவும் சீட்டு கிடைக்கப்பட்டது அப்போ அது பற்றி நான் வந்து அவர் நடராஜனவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்கள அப்படியே நம்ம அனுப்பிச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தேர்தலில் நமக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க வேலை பார்த்தாங்கன்னா நம்ம தோற்று போவோம் தேவையில்லாத வேலை அதற்கு பதில் வந்து நடராஜன் அவர்கள் என்ன சொன்னால் ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்து தொகுதி மாற்றி நிற்க வச்சு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளுக்கும் அவங்க போட்டியிடுற மாவட்டத்தில் மீது அஞ்சு தொகுதி இருக்கும் இல்லையா இவங்களோட சேர்த்து ஆறு தொகுதி அந்த தொகுதிகளுக்கு அவங்களவே செலவு பண்ண சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன் அதன்படி தான் அவங்களுக்குலாம் சீட்டு கிடச்சிது அப்படின்னு சொன்னார் அவங்க தான் பிற்காலத்தில் பெரிய பெரிய பதவிகள் அடைஞ்சாங்க அது நீங்கள் யாருன்றதை நீங்கள் பார்த்துக்குவோம் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய அரசியல் வாரிசாக யாரையுமே சொல்லாமல் போயிட்டார் எனக்கு பிறகு இந்த இயக்கம் நூறாண்டுகள் இருக்கணும்னு மட்டும் சொன்னாங்களோ தவிர சசிகலா இல்லாமல் ஒரு மணி நேரம் கூட ஜெயலலிதா இருக்க மாட்டார்னு ஜோ ஸ்டாலின் நீங்களே பதிவிடுறீங்க அப்படின்னும் போது ஏன் அரசியல் வாரிசை சொல்லாமல் போயிட்டாங்க ஜெயலலிதா அதிலிருந்து என்ன புரியுதுன்னா அவங்க வந்து அது அந்த மாதிரி அடையாளம் காட்ட யாரையும் விரும்பலை இல்லை ஜெயலலிதா அவர்கள் மனசில் வந்து அந்த அளவுக்கான ஆணித்தரமான இடத்தை யாரும் பிடிக்கலைன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஈவன் சசிகலா அவர்களை கூட அவங்க சொல்லலை சசிகலா ஜெயலலிதா அவர்கள் யாரையும் சொல்லலைன்றதான் உண்மை இன்னொன்று பக்கம் பார்க்க போனீங்கன்னா அதற்கான காலம் இன்னும் இருக்குது நம்ம ஆரோக்கியமாக தான் ஏன்னா அவங்க திடீர்னு தானே உடல்நிலை பாதிக்கப்பட்டாங்க அவங்க இறந்துடுவோம் நினைச்சோன்னா அப்போ அட்மிட் ஆகிருக்க மாட்டாங்க அது உடல்நிலை முடியலை அவங்க இப்போ வர்ற அந்த ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் இருக்கு இல்லைங்களா ஜெயலலிதாவோட மரணம் குறித்து விசாரிக்கலாம் அந்த ஆறுமுகசாமி விசாரணை கமிஷனில் வந்து நர்ஸு டாக்டரு அவங்கெல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் வந்து எங்கக்கிட்ட நல்லா பேசினாங்க நான் குணமடைஞ்சு போனதற்கு பிறகு நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் டீ கிடையாது நான் கொடநாட்டுல என்னோட ஸ்டேட்ல இருக்க டீ தரேன் நீங்க அதை சாப்பிட்டு பாருங்க அது அப்ப சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு இருக்கும் தான் சொல்றாங்க அப்ப அவர் வந்து தனக்கு மரணம் வரப்போகுதுன்ற இதுல அவர் இல்ல அதற்கான காலம் இருக்கு நம்ம பிறகு அறிவிச்சுக்கலாம்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம் இல்ல இப்போ வரைக்கும் ஏன் அறிவிக்கலைன்னா அப்படி ஒரு சிந்தனைக்கே ஜெயலலிதா அவர்கள் போயிருக்க வாய்ப்பு இல்ல நம்ம நல்லாதானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் ஒருவேளை வந்து அவர் ஏதோ உடல்நிலை கொஞ்சம் இதாக இருக்குது அறிவிக்கணும் ஆனால் யாரும் இல்லையேன்னு நினச்சிருந்திருக்கலாம் அது வந்து யூகம் தான் நம்ம அதை ஜெயலலிதா அவர்கள் பதில் சொல்லியிருக்கணும் அவங்க ஏன் அறிவிக்கலன்றது அது நமக்கு தெரில ஜெயலலிதாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டது விஷம் கொடுக்கப்பட்டது அதே போல் சசிகலா குடும்பத்தின் மேலே கொலைப்பலி எல்லாம் வந்தது அது வந்து அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பலி அது வந்து துளியளவு கூட வந்து அதில் உண்மை இல்லைன்றது நான் வந்து என்னுடைய கருத்தாக சொல்லலை என்னுடைய கருத்தாவோ என்னுடைய விருப்பமாகவோ சொல்லலை ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன்லாம் ஒவ்வொரு சாட்சிகளும் அழுத்த வாக்குமூலங்களை வாங்கி பாருங்கள் அது வந்து வெளியில் வராமல் இருக்குது அந்த ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் இதுலையே வந்து அதுக்குலாம் சுக்கணூராக உடஞ்சிருச்சு ஜெயலலிதா அவர்கள் கோ கோமாளர்கள் அவங்க யாருமே பேசலை அவங்கள வந்து அடித்து தாக்கப்பட்டு தான் கொண்டு போனாருன்னு அவங்க வந்து ரத்த காயத்தோடையெல்லாம் இங்கே போகலை சரிங்களா ரத்தம் வழிந்து அந்த நிலையில போகலைன்றத அது அன்னைக்கு அங்கே இருந்த சில பேரை உறுதிப்படுத்திட்டாங்க இல்லை நம்ம ஊடகவியலாளர்கள் கர்நாடகாவில் ஒரு பிரபல செய்தி சேனலில் இந்த மாதிரி ஒரு ஒளிபரப்பு நடந்தது அப்படின்னு எல்லாம் சில செய்திகள் வதந்திகள் மாதிரி பரவச்சு அது எல்லாமே எப்படி கர்நாடகாவில் இருக்க செய்தி சேனல் வந்து இங்கே எப்படி அப்பளவில் நின்று எடுத்துட்டாங்களா இங்கே இருக்க இத்தனை ஊடகங்களை தாண்டி சரி இல்லை அவங்க போய் அங்கே என்ன கேமரா போட்டு எடுத்தாங்களா சரி எடுத்தாங்கன்னா அந்த வீடியோவை இப்போ வெளியிட வேண்டியதானே அருங்கசாமி விசாரணை கமிஷன் நடக்கல் அங்கே போய் கொடுக்க வேண்டியதானே இல்லைங்க அந்த பாருங்க ரத்தத்தோட தான் ஜெயிலை வந்தாங்க நாங்கள் சூட் பண்ணியிருக்கோன்னு கொடுக்க வேண்டியதானுங்க அது வந்து முற்றிலுமான ஒரு வதந்தி அதுக்கு வந்து பல மூத்த பத்திரிகைகள் சில சமூக பின்னணியில் இயங்கக்கூடிய பத்திரிகைகள் அதை வந்து ரொம்ப பெருசாக அந்த பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க சில சமூக பின்னணியில் இயங்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் தங்கள் பத்திரிகையாளர் அப்படிங்கிற வேலையை மறந்துட்டு அதை ஒரு ஆக்ரோசமாகவும் வெறித்தனமாகவும் பண்ணாங்க ஆனால் அது துளி கூட உண்மை இல்லை உண்மை இல்லைன்றது என்னுடைய கருத்து கிடையாது அவர்கள் அந்த தேர்தலில் வெளியிட்ட வீடியோவில் வந்து அவங்க கோமாளில் நல்லா பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு ஆறுமுகசாமி விசாரணைக்கு மிஷனில் போய் பாருங்கள் எல்லா பேரும் அந்த சாட்சி எப்படி கிழிஞ்சு தொங்குதுன்னு அது வந்து ஒரு அப்பட்டமான பொய் அப்படி வந்து பண்ணக்கூடிய குடும்பம் வந்து சசிகலா அவர்கள் இல்லை அப்படி அவங்க வந்து கனவாலே நினைக்க மாட்டாங்க சந்திரலேகா அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு அதில் வந்து உங்கள் மீது ஆசிட்டு வீசியது இது வந்து சசிகலா அவர்களுக்கு தெரிந்து நடந்திருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா சந்திரலேகா அவர்கள் சொல்கிறாங்க சசி அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தா இதை அனுமதிச்சிருக்கவே மாட்டா அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி கிடையாது அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து நம்பிக்கை பெற்றார்கள் அவர்களை பாதுகாத்தார்கள் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மூலமாக சசிகலா அவர்களின் குடும்பம் பெரும் ஆதாயங்களை அடைந்தது அதே நேரம் ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு எலிசபெத் மகாராணி விக்டோரியா மகாராணியை போல் அவங்க வந்து எல்லா விதமான ஆடம்பரங்களையும் வச்சு தான் அவங்க வந்து பாதுகாத்தாங்களே தவிர ஒரு லாஜிக் வேணும் ஜெயலலிதா அவர்களை அப்படி துன்புறுத்துவதன் மூலமாக அவர்களை வந்து இது மரணத்தில் தள்ளுவதன் மூலமாக சசிகலா அவர்கள் குடும்பத்திற்கு என்ன லாபம் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பட்டத்து யானை மாதிரி அவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சசிகலா குடும்பம் என்ற அந்த பாகன் ஒரு பாகன் ரோல் அவங்க பிளே பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த பட்டத்து யானைன்னு ஒரு இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு மதிப்பு சரி அது வந்து நமக்கு போது நடராஜன் அவர்களுக்கு தெரியாதா பண்ணுறேன் அந்த மாதிரி அது வந்து அது இல்லை அது வந்து கட்டமைப்பு இல்லை அந்த வதந்தி வந்து திட்டமிட்டு அது பிரச்சாரம் செய்யப்பட்டது பிரச்சாரம் பிரச்சாரம் செய்யப்பட்டது அடிச்சு தள்ளிவிட்டாங்க கீழே தள்ளிட்டாங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இது பண்ணப்பட்டது இடையில வந்து அவர் காவல்துறை அதிகாரி திரு வரதராஜன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஒரு முறை சொல்லியிருந்தாரு அவங்க பாலில் வந்து மூட்டு தைலம் வாசனை வந்ததாகவும் ஜெயலலிதா அவர்களையும் இதை விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்றதாகவும் இதை வந்து அது வந்து யாருக்கு அவரே வந்து அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா அவரும் இப்போ நான் சொன்ன கருத்தில் அப்படியே சொல்கிறார் ஜெயலலிதா அவர்களால் தான் சஜி அதனால் வந்து அவங்க செஞ்சிருக்க அது யார் செஞ்சாங்கன்றது தெரியலைன்னு அவர் ஒரு பூடாகமாக நிறுத்துறாரு நான் சொல்கிறேன் அப்படி வந்து ஒரு பாலில் வந்து ஒரு விஷமோ ஏதோ கலந்து கொடுக்கணுன்னு நினச்சா அந்த ஒரு மூட்டுவழி தைலத்தையாக கலந்து கொடுக்க போகிறாங்க இல்லை அந்தளவுக்கு வாசனை வரக்கூடிய ஒரு விஷத்தையாக கலந்து கொடுக்க போகிறாங்க சரி இல்லை அதை கலந்து கொடுக்கணுன்னா முப்பத்தி நாலு வருடம் ட்ராவல் முப்பத்தி நாலு வருடங்களில் இல்லாத தேவை இப்போ என்ன வந்துருச்சு அப்படி ஒரு காரியத்தை வந்து சசிகலா அவர்கள் மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே ஜெயலலிதா அவர்களுக்கு நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் செய்ய துணிய மாட்டார்கள் சரி கட்சி ரீதியான தலையீடு சசிகலாவுக்கு இருந்தது போல தான் நீங்களும் பதிவு பண்ணுறீங்க அப்படி கண்டிப்பாக ஆமாம் ஆட்சி ரீதியான தலையீட்டில் சசிகலா இருந்தாங்க ஆட்சி ரீதியாக ஆட்சி ரீதியாக எப்படி இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து சீஃப் செக்ரட்டரி ஒரு ராம்மோகன் சா சார் இருந்தார் ஞானதேசிகன் சார் இருந்தார் அவங்க சீலா பாலகிருஷ்ணன் இருந்தாங்க இவங்க எல்லாருக்குமே அவங்க தெரியும் சரிங்களா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு முறை வந்து ஜூனியர் விகடனில் வந்து உங்களுக்கு என்னன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து நடமாட முடியாத நிலைக்கு போயிட்டாங்க இயல்பாகவும் அதிகபட்சமாக ஒரு மணி நேரம்தான் அவர்கள் வந்து வெளியில் வந்து ஒரு பொது இடத்துல இருக்க முடியுன்ற ஒரு சூழல் வந்திருந்தது அதனால தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பிரச்சாரம் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சாரங்களும் மேடையில் ஒரு மணி நேரம் மட்டும் நாலஞ்சு பாயிண்டில் மட்டும்தான் நடந்தது மொத்தம் அவர் போயஸ் கார்டன்லேருந்து அந்த பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போகிற நேரம் அங்கே பிரச்சாரத்தில் பேசுகிறது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வேட்பாளர்களை வந்து அப்படியே கீழேயே சேர் பண்ணுவதுமாக அந்த சேரில் எந்திரிச்சு நிற்க வச்சு அறிமுகப்படுத்திட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு உடல் உபாதை தொந்தரவுகள் இருந்தது அதை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு முறை பிரபல பத்திரிகைகள்லாம் வந்து இது வந்து ஜெயலலிதா அவர்களின் கையெழுத்து கிடையாது கையெழுத்தே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க அரசாங்கத்தில் எந்தெந்த கோப்பில் வந்து சசிகலா அவர்கள் இதெல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்களோ அதில் வந்து அந்த இதை பேஸ் பண்ணிடுறாங்கன்னு சில புலனாய்வு பத்திரிகை செய்தி வெளியிட்டது அது உண்மையாகவும் இருந்தது அதே போல் அப்போ இருந்த கமிஷனர் ஜார்ஜ் அவர்களோ டிஜிபி ராமானுஜம் அவர்களோ அவங்களெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பொக்கே கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷாப் பண்ணுது ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்கனவே யாரோ கொடுத்த பொக்கே அல்லது இவர்கள் யா யா எப்போவோ கொடுக்குற பொக்கே அதை வந்து அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் என்ன உடை அணிந்திருக்கிறார்களோ அந்த ஃபோட்டோவை வச்சு ஃபோட்டோஷாப் வச்சு பண்ணாங்க அது எங்கெங்கே அந்த பிசிறு அந்த ஃபோட்டோஷாப்பை வந்து நேர்த்தி இல்லாமல் பண்ணி அந்த வெட்டுநதெல்லாம் சரியில்லாமல் வெட்டி ஒரு அவசர கதியில் பண்ணதை வட்டம் போட்டு ஸோ புலனாய்வு பத்திரிகைகள் செய்தியை வெளியிட்டாங்க அதே போல் வந்து இந்த தலைவர்களுடைய இது இருக்கு இல்லைங்களா இப்போ ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு தினம் வரும் அப்போ வந்து புரோட்டோக்கால் படி முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து அந்த படத்துக்கு சிலை மரியாதை மரியாதை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோட்டோஷாப் தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து பூ போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதில் வந்து அந்த தலைவர் படம் வந்து மாற்றி ஒரு பசுமன் முத்துராமலிங்க தவிரனா அவர் போட்டோ காமராஜர் அவர்கள்னா அவர் ஃபோட்டோ காமராஜர் போட்டோ எடுத்துகிட்டு ராஜீவ்காந்தி ஃபோட்டோனா ஃபோட்டோ ஜெயலலிதா அவர்கள் போட்டோ இப்படி பூ போடுற ஒரே ஃபோட்டோ தான் இருக்கும் இதெல்லாம் போட்டோஷாப் பண்ணி தான் அனுப்பிச்சேன் இந்த எல்லாம் வந்து சசிகலா அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அரசியத்துல தலையிட்டாங்க உளவுத்துறை அறிக்கையிலேருந்து எல்லாமே அவர்கள் பார்த்துக்கிட்டாங்க போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் இது விஷயங்கள் வந்து அது வந்து தொண்ணூத்தொன்றுலேருந்தே தொண்ணூத்தொன்று காலகட்டத்தில் அந்த போஸ்டிங் டிரான்ஸ்ஃபர் விஷயங்களை முழுக்க கையாண்டது நடராஜன் அவர்கள் தான் அது வந்து மிகப்பெரிய இது அதுதான் காவல்துறை அதிகாரியே சொல்கிறாரையே உளவுத்துறை ரிப்போர்ட்டவே வந்து சசிகலா அவர்கள் தான் படித்தாங்க அது வந்து ப்ரோட்டோகால் படி அது சட்ட நடைமுறைப்படி அது கான்ஸ்டியூஷன் படி தவறான விஷயம் ஆனால் அப்படி தான் நடந்தது சசிகலா அவர்கள் தான் நடத்துனாங்க உண்மை ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து மிக உடல் நிலை தளர்ந்துட்டார் அதோட அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க கைதாய் சிறையில் இருந்தாங்க இல்லையா அதன் பிறகு அவங்க முற்றிலுமா தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாங்க சரி அதன் பிறகு அவங்க எதுலையும் தலையிடல சசிகலா அவர்கள் தான் எல்லாத்தையும் பார்த்தாங்க சரி இன்னைக்கு சசிகலா உரிமை கோடுறது கட்சிக்கு உரிமை கோர்றது எப்படி பார்க்க முடியும் அதே போல் இன்றைக்கி ஒரு எதிர்ப்பு மிகப்பெரிய எதிர்ப்பு சசிகலாவுக்கு எதிராக நிற்கிறதையும் எப்படி பார்க்குறீங்க அது வந்து அவங்கவுங்க நியாய தர்மம் சசிகலா அவர்கள் வந்து தனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத அவர் கேட்கிறாரு அது உள்ளபடியே அவருக்கு உரிமை இருக்குது எடப்பாடி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா கட்சி ஆட்சி ரெண்டும் நம்ம கையில் இருக்குது ஆட்சி போனாலும் கட்சி நம்ம கையில் இருக்கோம் நம்ம அதை நடத்தலாம் இதை ஏன் வந்து அவங்க சசிகலா அவர்கள்ட்ட கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அவர் நினைக்கிறது சரியாக தவறான்றது நம்ம சொல்ல முடியாது சரி தவறுன்ற அரசியலில் வந்து அதில் என்ன சரி தவறுன்றது இல்லை அவர் என்ன நினைக்கிறாரு ஆட்சி இருக்குது இப்போ அவர் வந்து அமைச்சர்களோட வந்து எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாருன்னு தகவல்கள் வருது என்ன சொல்கிறாருன்னா முப்பது வருஷம் நம்ம அவங்களுக்கு கீழே இருந்தோம் ஒரு அடிமையாக தான் இருந்தோம் அவங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் நம்ம தனியாக செயல்பட முடியல சுதந்திரமாக என்றைக்காவது செயல்பட்டுருக்குமா என்னைக்காவது அம்மாவை பார்த்துருக்கோமா சின்னம்மாட்ட நம்ம நேருக்கு நேர் நின்று பேசியிருக்கோமா எதுவுமே இல்லை இப்போ கட்சி என்கிட்ட இருந்தால் நீங்கள் எல்லாம் என்னை ஃப்ரீயாக வந்து பார்க்குறீங்க நேருக்கு நேராக பேசுகிறீங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்குறேன் நான் நல்லா தானே இருக்கேன் இதில் எதுக்கு நம்ம கட்சியை ஒப்படைக்கணும்னா அவர் பேசுகிறதும் அதுக்கு பல அமைச்சர்கள் மத்தியில் அவர் எடப்பாடி அவர்கள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆதரவு இருக்குது அதே சமயத்தில் இல்லை இல்லை கட்சிக்கு வந்து ஒரு தலைமை ஒன்று வேணும் நீங்கள் வந்து நிர்வாகி எல்லாருமே தலைமை தலை இதாக ஆகிட முடியாது இப்போது எடப்பாடி அவர்களை வந்து சி வி சண்முகம் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் அவ்வளோ ஒரு முரண்பாடுகள் இருக்கிறதா தொடர்ந்து இந்த ஆட்சி காலகட்டத்திலெல்லாம் பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க எல்லா அமைச்சர்களுக்கும் அவர் முரண்பாடு அவர் வேலுமணி அவர்களே பல இடங்களில் முரண்பட்டதாகவும் மன வருத்தத்தில் இருக்கிறதாகவும் தகவல் வருது இப்படி முரண்பட்டு மன வருத்தத்தில் இருக்கிறவங்க சசிகலாவின் பின்னால் போகலாம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கட்சி முழுமையாக சசிகலா கைகளில் போயிருமானால் அதுக்கு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தணும் அது அவ்வளவு ஈஸியான வழி கிடையாது திருப்பி பொதுக்குழு கூட்டணும் பொதுக்குழு கூட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இல்லை கூப் அப்படி அவங்க கூட்டுறேன்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்கன்னா எடப்பாடி அவர்களோ அதில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் நம்ம தான் கட்சின்னு அதில் வந்து மிகப்பெரிய ஒரு முதல் வெடிக்கலாம் அவங்க அப்படி கூட்டி எடுக்கலாம் அதில் எவ்வளவு நிர்வாகிகள் வர்றாங்கன்னு தெரில அப்படியே வந்து சசிகலா அவர்களையே முழுக்க ஆதரித்தாலும் அந்த கட்சி அது தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பணும் அந்த முடிவை தேர்தல் ஆணையம் வந்து ஒத்துக்கணும் அவங்க வந்து அதன் பிறகு சின்னத்தை முடக்கி இவருட்டை ஒப்படைக்கிறதா அவர்கிட்ட இது எல்லாம் வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை இந்த வேலைகளையெல்லாம் சசிகலா அவர்களுக்கு பின்னால் இருந்து செய்து கொடுப்பதற்கு இப்போ நடராஜன் கிடையாது அது வந்து அவங்களது சசிகலா அவர்கள் பக்கம் பலவீனமாக நான் வந்து பெரிய பலவீனமாக பார்க்குறது நடராஜன் அவர்கள் இல்லை இந்த வேலைகளை செய்து கொள்வதற்கு அவருக்கு இருந்த டெல்லி தொடர்புகள் நிச்சயமாக இப்போது சசிகலாவுடன் இருக்கக்கூடிய டிடிவி அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த டெல்லி தொடர்புகள் நடராஜன் அவர்களுக்கு கிடையாது அப்போ அதை வந்து அவங்க ரொம்ப சிரமம் அவங்க அதை பண்ணி கொடுக்குறது சிரமம் எல்லாமே வந்து ஒரு உங்களுக்கு அந்த டெல்லி தொடர்புகள்லாம் இருந்தால் கூட பிஜேபி அரசாங்கம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு நம்ம அதிமுக வந்து எந்த அடிப்படையில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியும் ஒரு உள்துறை அமைச்சர் வந்ததுக்கே புரோட்டா மீறி எல்லா முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் போய் நின்று இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படி இருக்கிற சூழலில் வந்து பிஜேபி இதில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது அவங்க முடிவு பண்ணுறது தான் அவங்க இதில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதை பொறுத்து சசிகலா அவர்களின் வெற்றியோ அல்லது எடப்பாடி அவர்களின் வெற்றியோ வெற்றியோ சசிகலா அவர்களின் வெற்றியோ ரெண்டு பேரோட வெற்றியும் பிஜேபி கையில் தான் இருக்குதுன்றதான் நான் பார்க்குறேன் அதுக்கு வந்து இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இது இப்போ ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு கட்சி சின்ன முடக்கப்பட்டது அதை வந்து அந்த சின்னம் கிடைக்கல டிடி தினகரன் கிடைக்கல எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு கிடைச்சது ஆட்சி ஸ்மூத்தாக போச்சு தேர்தல் ஆணையத்திலருந்து இது பண்ணாங்க டிடிவி தினகரன் ஒரு கட்சி தொடங்கி ஒரு சின்னம் அதை முடக்கினாங்க அப்புறம் அவருக்கு வேறு சின்ன முடிச்சு அது அதில் வந்து அவர் வந்து ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு அது ஒரு இது அவர் ஒரு வெற்றி பெற்றுட்டார் ரைட்டு ஓகே ஆனால் கூட இது எல்லாமே வந்து பிஜேபியோட தலையீடோ அவர்களுடைய விருப்பமோ இல்லாமல் இது இல்லை அதனால் வந்து சசிகலா அவர்களுடைய அடுத்த போராட்டம் வந்து அவ்வளோ எளிமையானது கிடையாது அதுக்கு அவர்கள் வயதும் நடராஜன் அவர்கள் இல்லாததும் ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன் பலதீனம் அது மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதுக்கு அவங்க ஆதரவு திரண்டாலும் பிஜேபி நினைத்தால் மட்டும்தான் அதில் அவங்க வெற்றி பெற முடியும் சசிகலா அவர்கள் விடுதலையாகி வரும்போது அவர்களுடைய மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது அதெல்லாம் பார்க்க முடிந்தது அன்றைய நாளில் வந்து நினைவு மண்டபமெல்லாம் பூட்டப்பட்டது அதிமுக அலுவலகமே பூட்டப்பட்டதெல்லாம் நமக்கு தகவல் வந்தது அவருடைய பிரச்சார பயணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார பயணம் எல்லாம் ரத்தாகியது பெரும்பாலும் எந்த அமைச்சர்களும் சசிகலாவை எதிர்த்து பேசுவதாகவும் தெரியல நேரடியாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியே சசிகலாவை எதிர்த்து பேசலை அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் ஒருவேளை சசிகலாவுக்கு பயம் சசிகலாவுக்கு எதிராக பேசக்கூடிய நிலையில யாருமே இல்லையா சசிகலாவை பார்த்து பயப்படுகிறார்களா மற்ற அமைச்சர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கு சசிகலா அவர்களை நேருக்கு நேராக பார்க்கிறதோ எதிர்கொள்றதோ அவர்களை எதிர்த்து பேசுவதோ ஒரு தயக்கம் இருக்கு பட் எடப்பாடி அவர்கள் அந்த கட்டத்தை தாண்டி சசிகலா அவர்களை எதிர்க்க வேண்டும் அவரோடு சண்டை போட வேண்டும் மோத வேண்டும் அரசியல் போர் நடத்த வேண்டும்ன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டார்ன்றத அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாலே வந்துட்டார் டெல்லியில வந்து அப்படி அந்த ஒரு முடிவு பயந்து போனார் அப்படின்னா பயந்து போகிறவர் என்ன பண்ணுவார் சசிகலா அவர்களும் ஒரு சமாதான தூது அனுப்பியிருக்கலாம் சரி தூது அனுப்பி அம்மா நீங்கள் வந்தது பிறகு கட்சி நான் படைச்சுறேன் தேர்தல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணு அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி சொல்லலை கட்சி நம்மகிட்ட இருக்கு ஆட்சி போனாலும் கட்சி நம்ம கையில் இருக்குன்ற மாதிரி வந்துட்டார் டெல்லியில் வந்து அவர் அமித்ஷா மோடி பார்த்துட்டு வெளியில் பேட்டி விடும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் சசிகலாவிற்கு இடம் இல்லை அப்படின்னு பேரை சொல்லி சொல்லிட்டார் அவர் வந்து சின்னம்மா அவர்களுக்கோ இல்லை நீங்கள் குறிப்பிடும் நபருக்கோன்னு சொல்லலை சசிகலா அவர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டார் இது வந்து அவர் வந்து ச அவர் பயப்படலை அவர் சண்டை போடணும்னு முடிவு கொண்டுட்டார் சரி சசிகலா அவர்களோட எப்படியோ கட்சியை ஆட்சி நம்ம கையில் இருக்குது கட்சியை வந்து நம்ம காப்பாற்றுவோம் அப்படி அப்படியே தூக்கி கொடுத்துடாமல் நம்ம சண்டை போடுவோம் என்ன வருதுன்றதை நம்ம சந்திப்போம் அவர் வந்து சொல்ல போனால் தன்னுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்வையும் பணையம் வச்சு தான் இந்த சண்டைக்கு தயாராக இருக்காரு சரி அவர் வந்து பயம் அவருக்கு மற்ற அமைச்சர்களை பொழுது அவர் பயமோ தயக்கமோ அவரை வந்து அதை துணிந்து விட்டார் துணிந்து விட்டார் ரொம்ப நாளைக்கு முன்னாலே அந்த முடிவுக்கு வந்துட்டார் அந்த தயக்கம் அவர்கிட்ட போயிடுச்சு இப்போ வந்து அவர் முற்றிலுமாக சிலிர்த்து நிற்கிறாரு சசிகலா அவர்களோட சண்டை நேருக்கு நேரம் நான் போடுறேன்ற மாதிரி இருக்கார் அதன் காரணமாக தான் நினைவிடத்தை சசிகலா அவர்களுக்கு அவ்வளவு அந்த வரவேற்புன்றது அசாத்தியமான வரவேற்பு ஏன்னா சசிகலா அவர்கள் வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது நேரடி அரசியலில் இருந்து மக்களை கவர்ந்தவர் கிடையாது ரஜினியோ கமலோ கிடையாது அவர் வந்து ஒரு சினிமா ஸ்டாரோ எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிற ஒருவருக்கு ஒரு வழக்கில் கைதாகி போய் சிறையில் இருந்து விட்டு வருகிறவருக்கு அன்றைக்கு கிடைத்த வரவேற்பு என்பது நம் பத்திரிகையாளர்கள் சென்னையில் இருந்த எல்லா பேருக்கும் தெரியும் அது அசாத்தியமான வரவேற்பு அது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வரவேற்பு ஆமாம் அவ்வளவையும் பார்த்ததற்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அவர் வந்து சண்டை போடுவோம் தேர்தலை சந்திப்போம் தேர்தலில் தோற்றாலும் கட்சியை காப்பாற்ற சண்டை போடுவோம் இனிமே சசிகலா அவர்களிடம் கட்சியை கொடுப்பதாக தனக்கு திட்டம் இல்லைன்றதுல அவர் உறுதியா இருக்கார் இப்ப வரைக்கும் அவர் வந்து அவர் பயப்படலை பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ஜோ நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ஆதன் பீடியாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்